ஹலோ மகளே, வணக்கம், வெல்கம் டு தமிழ் கிண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கில் வந்து ப்ராப்பராக எப்படி வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரேக், அதாவது பம்பர் டு பம்பர் போகும்போது பிரேக் வந்து சடனாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சடனாக நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா பின்னாடி வர வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட வந்து முட்டிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் சடனாக வந்து பிரேக் மட்டும் போடாதீங்க, ஸ்மூத்தாக போட்டு பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவுட்டரில் வண்டி ஓட்டி பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் போகும்போது நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி பேனட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டர் பாகமும் நம்ம ஸ்டீரிங்கோட ரைட் சைடும் வந்து அந்த ரெண்டு ஏரியா மட்டும் கரெக்டாக, அதுக்குள்ளே யாரும் வராத மாதிரி பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கிருந்து வந்து நம்மளுக்கு டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அதாவது மெயின் ரோடு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கிருந்து நம்ம வந்து பார்த்து அது அப்படியே மெதுவாக பம்பர் டு பம்பர் எப்படி போகணும், லெஃப்ட்டு ரைட்டு எந்த கியரில் போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வண்டி ஓட்ட ஓட்ட வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைடு வந்து யார் எப்படி வருவாங்கன்னு கூட தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், சரி யாரும் வரல, அழகாக ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் மிஸ்டேக்காக இருக்கும். ஏன்னா நிறையா பேர்த்தில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் காரங்க தான் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து பூந்து ஓட்டிட்டு போவாங்க, அவங்க மேலே தான் மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து நம்ம இண்டிகேட்டர்லாம் போட்டு போகலை அப்படின்னா மாற்றிடுவோம். ஏன்னா கார் வருது, வரி விடுவோம். ஏன்னா வந்து ஒரு ரோட்டில் பிரிச்சுட்டோன்னா டூ வீலருக்கு தனியாக ஃபோர் வீலருக்கு தனியாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாருமே வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. வாட்டர் வந்துச்சுங்களா, எனக்கு வந்து என்னோட நான் மார்க் பண்ண ஏரியாக்குள்ளே வந்து எந்த ஒரு காருமே இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த சைடு போகலாம். அது 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 இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி டக்குன்னு போயிடக்கூடாது. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதை விலகிட்டாங்கன்னா முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டு விலகிடும். அடுத்தது வந்து நீங்கள் சைடு மிரர் ஓஆர்விஎம் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஓஆர்விஎம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓஆர்விஎம் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், ரெண்டு கிராஸ் லோடு வந்துருச்சுங்களா. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா லெஃப்ட் சைடு போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிறது வந்து ரெண்டுன்னா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு போகலாம். இல்லை நான் ஓரளவுக்கு அழுத்திட்டு போகணும் அப்படின்னா ரைட் சைடு அந்த டிவைடரை ஒட்டுனாப்பில் தான் நீங்கள் போகணும். டிவைடரை ஒட்டுனாப்பில் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. அது ஒட்டுனாப்பில் போனீங்கன்னா அந்த சைடு பார்க்கிங் வச்சுருப்பாங்க, நிறையா பேர் ஸ்லோவாக போவாங்க, டூ வீலர் போவாங்க, அந்த இடத்துல வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஏரியா நீங்கள் ஒரு ரோட்டுக்கு வர்றீங்கன்னாலே நிறையா டைப்பில் வந்து ரோடு எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு ரோட்டையுமே நீங்கள் வந்து கணிக்கணும். ஓகே, இந்த ரோட்டில் வந்து எந்தெந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட மெயின்டைன் பண்ணி வண்டியை மெயின்டைன் பண்ணி அழகாக ஓட்டிக்கலாம். இப்போ இவர் பாருங்கள், நம்ம கார் போகிற இடத்துக்கு முன்னாடி வந்து டூ வீலர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இப்போ ஹார்ன் அடிச்சோம்னா அவங்க விலகிட்டாங்க பார்த்தீங்களா கார். இப்போ நம்ம வந்து ஸ்மூத்தாக போகலாம். நிறைய பேருக்கு டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு நம்மளுக்கு. இப்போ வண்டி நின்றுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக நின்றுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கீருக்கு வந்து நான் போட்டு கிளச்சை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக்கையும் லாங் ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளது வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா டக்குன்னு நான் ஒரு 3 செகண்டுக்கு வந்து காலை எடுத்து பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன்னா வண்டி பின்னாடி போகாது, நல்லா அப்படியே ஜாம் ஆகி நின்றுக்கும். இது வந்து ஹில்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம் ஹில் ஹோல்ட் அசிஸ்டண்ட்டு. நான் வந்து இது ஹில் ஹோல்ட் அசிஸ்டத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மனால் வந்து லெஃப்ட் ஒடிக்கவும் முடியாது, ஏன்னா டூ வீலர் போயிட்டுருக்குது. பகல் நேரம்னாலும் கூட ஓரளவுக்கு வந்து நம்மளால் ஒடிக்கலாம். இந்த நைட் நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் எப்போ வருவாங்கன்னு கூட தெரியாது, அது கண்ணுக்கு அவ்வளோக்கு விசிபிள் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே போய்க்கலாம். இப்போ இந்த சைடு வந்துருச்சு, நம்ம ரைட் சைடாக திரும்பணும். பேரிகார்டு போட்டிருக்காங்க, இருந்தாலும் நான் வந்து ரைட் சைடு ஒட்டிக்கிறேன், அதாவது இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன்னா பின்னாடி வரவங்க வந்து ஓகே இவன் ரைட் சைடு போகிறான் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒதுங்கிக்குவாங்க. நான் இல்லை பக்கத்தில் டிவைடர் பக்கத்தில் தான் நான் போய் போடுவேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு போகணும். நான் லெஃப்ட் சைடு போட்டால் ஆட்டோ கார் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வராங்க, இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் ஏறுறேன். இண்டிகேட்டர் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க. அதுக்குன்ட்டு ஐயோ எனக்கு யாருமே இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு நான் சல்லுன்னு அழுத்திடுறேன் அப்படி வந்து அழுத்திடாதீங்க.
இப்போ இந்த ஆட்டோக்கார் வருக்காருங்களா, ரைட் சைடு பார்த்துட்டேன் யாரும் வரல, அதனால வந்து சடனாக நான் வந்து ஓவர்டேக் எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கும்போது முன்னாடி ஓவர்டேக் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்த ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க. ஒரு காருக்கும் இன்னொரு காருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக பம்பர் டு பம்பர்ன்ட்டு கிடையாது, எப்படி பார்த்தாலும் ஒரு நம்மளுக்கும் அந்த காருக்கும் முன்னாடி அந்த வேகனாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து ஒரு 30 அடி கேப்பெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜு மேலே ஏறுறோம், இது வந்து ஒரு ஸ்லோ மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் கியர் போங்க. ஏன்னா செகண்ட் கியர்னால் பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறுத்துறீங்க அப்படின்னா ஹில் ஹோல்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சடனாக இப்போ நான் இந்த இடத்துல டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும், வழியே இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வரும்போது எல்லாருமே ஒட்டி தான் வருவாங்க. நீங்கள் டிராஃபிக்கில் வந்து நம்மளுக்கு கேப்பு விடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. டிராஃபிக்கில் எப்பயுமே யாருமே நம்மளுக்கு கேப் விடவே மாட்டாங்க. நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் சிட்டிக்குள்ளே ஓட்டவே முடியும். இப்போ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. சிட்டிக்குள்ளே வரும்போது என்னென்னா என் பார்வை வந்து நாலா பக்கமும் இருக்கணும். ரெண்டு ஓஆர்விஎம்மு, ஃப்ரண்ட்டு, ஐஆர்விஎம்மு. ஆக்சுவலாக நைட் நேரம் வந்து ஐஆர்விஎம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நான் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்விஎம்மை வந்து இது இந்த மோடுக்கு மாற்றி விட்றேன், நைட் மோடுக்கு வந்து மாற்றி விட்றேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து 100 அடி. அந்த கார்காரன் எனக்கு ரோடு தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த சைடு போக பார்த்தாரு. ரோடு வந்து இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து 100 அடி வந்து இந்த சைடு டெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது 100 அடி முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா ஜிபி சிக்னல்னு சொல்லுவோம், ஆம்னி பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது. அங்கிருந்து நம்ம வந்து ரைட்டு கட் பண்ணி போய்க்கலாம். இது பாருங்கள், ரைட் சைடில் காரெல்லாம் நிற்கிது, லெஃப்ட் சைட்லேயும் காரு அந்த டிவைடர் இடம் போட்டிருக்காங்க. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே வந்து செம்ம டிராஃபிக்காக தான் போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல ஹெவி டிராஃபிக் இருக்கிற இடத்துல செகண்ட் கியர் தேர்ட் கியர் அவ்வளோதான். ஃபோர்த் கியரெல்லாம் போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியரெல்லாம் ஓட்டுவாங்களோ அப்படிம்பாங்க, அப்படியெல்லாம் யாருமே ஓட்ட மாட்டாங்க. ஃப்ரீயாக இருக்கு ரோடு, தேர்ட் கியர் போட்டுக்கலாம். என்னோடய சிட்டி ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 30, நல்லா ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் 40 போகுது. ஃப்ரீயாக நிற்கணும் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே தூக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா வண்டி பின்னாடி போகாது. நியூட்ரலில் கொண்டு வந்துட்டு கிளச்சில் இருந்து மட்டும் கால் எடுத்துக்கோங்க, கீழ் கால் பிரேக்லேருந்து எடுக்க வேண்டாம். ஒரு சில நேரத்தில் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும், கால் பிரேக் எடுத்துட்டிங்கனாலும் கூட முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்லேருந்து லைட்டாக கால் எடுத்து பாருங்கள், பின்னாடி போகலை அப்படிங்கும்போது ஃப்ரீயாக விட்டுருங்க. ஹோட்டல் தமிழ்நாடு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நம்ம வந்துட்டோம், ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, இந்த ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களை வந்து ரொம்ப போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.